அண்மை செய்தியை பார்க்கிறோம். போர் எதிரொலி காரணமாக கச்சா எண்ணெய் 5 விழுக்காடு விலை ஏற்றம் கண்டிருக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் எதிரொலியாக சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கௌசல்யா இணைந்திருக்கிறார். கௌசல்யா, விலையேற்றம் எவ்வளவு உயர்ந்திருக்கு, தகவல் என்ன? வணக்கம் ஆனந்தி. இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சர்வதேச அளவுல எந்த இடத்துல ஒரு நிகழ்வு, ஏதாவது ஒரு போர் பதற்றங்கள் ஏதாவது இருந்தாலுமே அது வந்து நம்ம எல்லா நாடுகள்லயுமே சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். குறிப்பா பாத்தீங்கன்னா, நிதி சந்தைகள்ல பாதிப்பு இருக்கும், கச்சா எண்ணெயில இருக்கும், தங்கத்துல இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஹமாஸ் இஸ்ரேல் இடையான இந்த போர் தீவிரமடைஞ்ச நிலையில இங்க வந்து இப்ப சர்வதேச சந்தையில பிரெண்ட் கச்சா வந்து 5% அதிகரிச்சு $89 வர்த்தகம் ஆகுது. குறிப்பா பாத்தீங்கன்னா, பிரெண்ட் கச்சாவை நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்தியா வந்து அதிக அளவு கொள்முதல் பண்றது, நம்ம கொள்முதல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பிரெண்ட் கச்சாவை தான் கொள்முதல் பண்றோம். வளைகுடா நாடுகள்ல பதற்றங்கள் ஏற்பட்டாலும், ஏன்னா வளைகுடா நாடுகள் அப்படிங்கிறவங்களாலே நமக்கு வந்து கச்சா எண்ணெயை வந்து அதிக அளவு எல்லா நாடுகளுக்கும் அவங்கதான் வந்து ஏற்றுமதி பண்றாங்க. மூணாவது பெரிய சப்ளை அப்படின்னு விநியோகம் அப்படின்னு சொன்னா அங்க வளைகுடா நாடுகள் தான். அங்க ஒரு பதற்றம் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த பிரெண்ட் கச்சால வந்து விலை வந்து அதிகரிச்சிருக்கு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடியில இருந்தே பாத்தீங்கன்னா பிரெண்ட் கச்சாவோட விலை எப்படி இருந்தது அப்படின்னா, ரஷ்யாவும் சவுதி அரேபியாவும் வந்து உற்பத்தியை குறைக்க போறோம் சொன்னதுனாலேயே பிரெண்ட் கச்சாவோட விலை வந்து $90 மேல, அதாவது செப்டம்பர் மாதம் 2nd வாரம் முதல் $90 மேல, $97 வரைக்கும் போச்சு. அப்போ அந்த மாதிரி போகும்போது எல்லாருக்குமான ஒரு கவலை என்ன இருக்குன்னா, எல்லா நாடுகளுக்குமே அவங்க இறக்குமதி வந்து அதிகரிக்கும் போது, அதை விலையை அதிகமா கொடுத்து வாங்கும் போது நமக்கு இறக்குமதி செலவினம் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு கவலையோ, பணவீக்கத்தை அதிகரிக்கும்ன்ற ஒரு கவலையை ஏற்படுத்திச்சு. குறிப்பா இந்தியாவுக்கு என்ன அப்படின்னா, 80% நம்ம வந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி தான் செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம தேவைக்கு. சோ அப்ப நமக்கு இறக்குமதி செலவினங்கள் அதிகரிக்கும் போது பணவீக்கம் அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொன்னா, வட்டி விகிதங்கள் உயரும், இந்த மாதிரியான பாதிப்புகள் பொதுமக்களுக்கு வரைக்கும் எல்லாருக்கும் ஏற்படுத்தும், பெட்ரோல் டீசல் விலை ஏறுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. இது வந்து கொஞ்ச நாள் நடுவுல போய் இந்த அக்டோபர் மாத தொடக்கத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இந்த அமெரிக்க டாலரும் கடன் பத்திரங்களும் கொஞ்சம் வலுவா இருந்ததுனால அந்த பிரெண்ட் கச்சாயோட எண்ணெயோட விலை வந்து பாத்தீங்கன்னா $90 இருந்து கிட்டத்தட்ட $84, அதாவது $84 குறைஞ்சிச்சு. 92-93 இருந்து கிட்டத்தட்ட $10 குறைஞ்சி வந்துச்சு. இது ஒரு எல்லாருக்குமே ஒரு நிம்மதியான ஒரு விஷயமா பார்க்கப்பட்ட இந்த சமயத்துலதான் திடீர்னு இந்த ஒரு போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த போர் தீவிரமடைஞ்சிருக்கு அப்படின்றதுனால இப்ப திருப்பியும் இந்த பிரெண்ட் கச்சாவோட விலை வந்து அதிகரிச்சிருக்கு. இந்த போர் எவ்வளவு நாள் நீள, இது ஷார்ட் டேர்மா பெரிய பாதிப்பு அப்படின்னாக்க, குறுகிய கால அடிப்படையில இது பாதிப்பு தான். ஏன்னா நம்ம இறக்குமதி பண்றத கூடுதல் விலை கொடுத்து வாங்குவோம். $80 வாங்குறோம் அப்படின்றத தாண்டி $88 $90 அப்படின்னு வாங்கும்போது நமக்கு இறக்குமதி செலவினம் அதிகரிக்கும், அதனால பணவீக்கமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து நமக்கு சர்வதேச அளவுல எங்க நிகழ்ந்தாலுமே இந்த கச்சா எண்ணெய் விலை அப்படிங்கறது வந்து அதுல ஒரு எதிரொலி இருந்துச்சு. போர் எதிரொலி காரணமாக கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் கண்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கௌசல்யா. திரு கார்த்திகேயன் அவர்கள், இப்ப போர் எதிரொலி காரணமாக கச்சா எண்ணெயுடைய விலையும் ஏற்றம் அடைஞ்சிருக்கு. சவுதி அரேபியாவை பொறுத்தவரைக்கும் இஸ்ரேலுக்கு அவங்க ஆதரவு தெரிவிக்க போறாங்களா இல்ல இல்லையா என்பது அவர்களுடைய நிலைப்பாடுக்கு பிறகு இந்தியால என்ன மாதிரியான தாக்கத்தை இது ஏற்படுத்தும், இன்னும் போர் எவ்வளவு நாட்கள் நீடிக்க வாய்ப்பு இருக்கு, சுருக்கமா? இந்தியா தன்னோட நிலைப்பாடு முன்னாடியே சொல்லிட்டாங்க, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஏன்னா ஹமாஸ் வந்து தீவிரவாத அமைப்பா பாக்குறாங்க. இதுவும் வந்து உலக நாடுகள் பார்க்கும்போது நிறைய நாடுகள் வந்து பர்டிகுலரா சவுதி அரேபியா எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு சைடுமே ஹமாஸ் இஸ்ரேல் ரெண்டு சைடுமே வந்து போரை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தாம இதையே இப்பயே சால்வ் பண்ணிக்கணும், சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க. ஸோ இந்த நிலைப்பாட்டில் தான் இருப்பாங்க. பட் போரை எப்போ முடியும் அப்படின்னா, இஸ்ரேலுக்கு வந்து அவங்க ஃபுல் ஃபிளெஸ்டா தாக்குறாங்க அப்படின்னா போர் சீக்கிரத்திலே முடிஞ்சிடும். பட் அவங்களோட சிவிலியன், அவங்களோட சாதாரண நாட்டு மக்கள், அவங்களோட ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஹோஸ்டேஜஸ் அங்கே இருக்கிறனால என்ன மாதிரியான ஒரு அப்ரோச் அவங்க எடுக்காங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நம்ம இவ்வளோ பேசினதுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் வந்து நான் சொல்ல விருப்பப்படுறேன். நம்ம ஹிட்லர் காலத்திலே யூதர்களை வந்து தாக்குனாங்க, பயங்கரமா பெர்சிக்யூட் பண்ணாங்க. பட் இது இப்போ ஒரு இருக்க முரண், பெரிய முரண் என்னன்னா, எந்த அளவுக்கு யூதர்கள் வந்து தாக்கப்பட்டாங்களோ ஹிட்லரால, அவங்க இப்ப கடைசி சில காலமாக பாலஸ்தீனஸ் அதே அளவுக்கு இவங்க தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
பாலஸ்தீன்ஸ் நிலத்தை அபகரிக்கிறது இது பண்றது. சோ இது பல வருட காலமா நடந்ததோட ஒரு எதிர்வினை தான் இப்ப ஹமாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு பாயிண்டோட நான் முடிக்கலாங்க. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இருக்கக்கூடிய இப்ப நிலவி வரக்கூடிய போர் குறித்து விரிவா பேசியமைக்கு நன்றி திரு கார்த்திகேயன். தகவல்களை வழங்கிய தமிழனின் உங்களுக்கும் நன்றி.